பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் அதிகாரம் 10 இறை வார்த்தை 24. கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஆம். இந்த காலை பொழுது உண்மை நோக்கி செவிக்க எங்களை பேசலை அழைத்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். பாருங்க, கடவுளுக்கு அஞ்சு நம்ம நடக்கும்போது நம்ம உள்ளத்து விருப்பங்களை நம்ம வாய் விட்டு கூட நம்ம எதை சொல்லணும் இல்லை. உள்ளத்துல மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் அவர் நமக்கு கிடைக்கும்படி செய்வார், நிச்சயமா நமக்கு தருவார். நம்பிக்கையில தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நாம கூட நமக்கு எல்லாமே கிடைக்கும்ன்ற அந்த எதிர்நோக்கு நம்பிக்கையில தான், நாளை நம்ம இருப்போன்ற நம்பிக்கையோட தான் நம்ம இந்த நாளை கூட வாழ்ந்துட்டுருக்கோம். இதே போல பாருங்க, இந்த லூக்கா நற்செய்தியில் சக்கரியா எலிசபெத் அவர்கள் இருவர் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை, ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள், நேர்மையானவர்களாக இருந்தாங்க. ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஒழுங்கு முறைகளையும் கடைபிடித்து எந்த தவறும் செய்யாத குற்றமற்றவர்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு, முதிர் வயசாயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லைன்னு அந்த சக்கரியா எலிசபெத்தும் கவலைப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஆண்டவர் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் வந்து ஒரு குருத்துவ பணி செய்தார், சக்கரியா ஒரு குருத்துவ பணியை செய்துட்டு இருந்தார். அப்போ ஆண்டவரிடத்துல அவர் மன்றாடினார். அவர் நேர்மையையும் அவருடைய தூய்மையும் அவரை குற்றமற்ற அவருடைய நடத்தையும் அவர் பார்த்து ஆண்டவர் அவருக்கு அற்புதமாக யோவான் என்ற ஒரு மகனை கொடுத்தார். அப்போ அந்த குழந்தை இல்லாத காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ பேர் அவர் ஏளனப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்மளை வந்து கேவலப்படுத்துகிறாங்களே. ஆனால் நிச்சயமாக அது ஒரு நாளும் மாறாது. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், நடந்த. ஆனால் ஆண்டவர் முடிப்பொழுது கைவிட்டாலும் பேரிறக்கத்தால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. முடிப்பொழுது உன்னை கைவிட்டுட்டாரா, எல்லா நேரத்திலையும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். சின்ன விஷயத்துல நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, நமக்கு பெரிய காரியங்கள் நடக்காது. நம்ம ஒரு தடை வந்துருச்சுன்னா அந்த தடையை தாண்டி போறவங்க தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார், உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாளில் கூட செக்கரியா போன்று எலிசபெத்தை போல எவ்வளவோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த காலை பொழுது செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, உமக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளாக புகழ்கிறப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பெண்களப்பா கருவுறை இயலாத நிலையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. பலவிதமான கர்ப்பப்பையில பிரச்சனைகள், கட்டிகள், நீர்க்கட்டிகள், கேன்சர் கட்டிகள், இன்னும் எத்தனையோ அணுக்கள் குறைபாடுகளினால தவிக்கிறாங்க தகப்பனே. பலவீனத்தினால இருக்கிறாங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நீ மாற்றி போட்டு அப்பா அந்த செக்கரியாவை எலிசபெத்தை ஆசீர்வதித்த தேவன், அவர்களுக்கு முதிர் வயதில் கூட ஒரு நல்ல பிள்ளையை நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நிலையங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.